வணக்கம் சிவஞானம் சிறிதரன் அவர்கட்கு சுமந்திரனுக்கு அடுத்ததாக என்னை குழப்புகின்ற மௌனம் உங்களுடையதாய்தான் இருக்கிறது ஆதரவும் ஆற்றலும் ஒன்று சேர வேண்டும் என நான் எப்போதோ எழுதியிருந்தேன் என் எழுத்து உங்கள் இதயத்தை தைக்கவில்லை அது வெற்று அஸ்திரமாய் விழுந்துவிட்டது நம் இனத்தின் துரதிர்ஷ்டம் மக்கள் ஆதரவை பெற்று வைத்திருந்த நீங்களும் மதியுகத்தை பெற்று வைத்திருந்த சுமந்திரனும் ஒருவரே ஒருவர் விளங்கி ஒன்று சேர்ந்திருந்தால் கட்சியின் வலிமையான வரம்புகளாக இருந்திருப்பீர்கள் அவ்வரம்புகளுக்கு இடையில் கட்சியின் வெற்றி தானாகவே பயணித்திருக்கும் வரம்புகளில் எந்த வரம்பு உடைபட்டாலும் உள்ளே ஓடுகின்ற தண்ணீர் தான் வீணாகும் வரம்பாக நிற்கக்கூடிய உங்கள் இருவரின் மோதலால் பாதிப்படைந்திருப்பது கட்சிதான் இது தெரியாமல் உட்பகையாளர்கள் வால் முறுக்கிவிட அதற்கு ஆட்பட்டு வரம்பை உடைக்க பார்த்திருந்து பழி தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றே கட்சி நாலா திசையாகவும் வலிந்தோடி கொண்டிருக்கிறது நீங்களும் சுமந்திரனும் ஆளுக்கால் பகை வளர்த்து அப்பகைக்கு கட்சியை இருக்கிறீர்கள் அதனால் நேற்று தொடங்கிய கட்சிகள் கூட பாரம்பரியமான உங்கள் கட்சியை பந்தாடி கொண்டிருக்கின்றன பூனை மெலிந்திருந்தால் எலியும் எட்டி உதைக்குமாம் என்ற கதைதான் உங்களை தூண்டி விடுவதில் தோளோடு தோள் நின்றவர்கள் எல்லாம் தனி கட்சியை ஆரம்பித்து தனியே போய்விட்டார்கள் நண்பர்களாய் நினைத்தவர்களை கைவிட்டு பகைவர்களாய் நினைத்தோரின் பக்கம் இணைந்து என்று தனித்திருக்கின்றீர்கள் இது உங்களின் பலம் என்பதா பலவீனம் என்பதா புரியவில்லை வாசகம் ஒன்றை நினைவூட்டுகின்றேன் அன்பில்லாதோர் நட்பை விட வலிய பகை நன்று என்றாள் அவள் வாசமில்லா வங்கணத்தில் நின்று வலிய பகை என்ன காரணத்தினாலோ இன்று அங்குமில்லாமல் இங்குமில்லாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் தத்தளித்து நிற்கின்றீர்கள் தேர்தலில் சீட் கிடைத்துவிட்ட ஒரே காரணத்திற்காக உங்கள் பின் நின்றவர்களை கைவிட்டீர்களா அல்லது கட்சிக்குள் இருந்து பிடிக்காதவர்களின் களத்திறக்கலாம் என நினைத்திருக்கிறீர்களா ஏதும் சொல்லாமல் இருக்கின்ற உங்களின் மௌனத்தின் அர்த்தமும் புரியவில்லை இத்தனை நாளுக்குத்தான் புத்தியாலேயே இயங்க போகிறீர்கள் வெற்றி நோக்கிய வீச்சில் இதயத்திற்கே இடமில்லையா உங்களது தனி வெற்றிக்காக உங்களை வாழ வைத்த இனத்தையும் உங்களை வளர்த்து விட்ட கட்சியையும் நடுவீதியில் விடுவதுதான் உங்களின் அரசியல் தர்மமா வீட்டின் ஓரிடத்தில் விரிசல் ஏற்பட்டால் அதனை உடனே அடைக்க நினைப்பதுதான் நம்மவர்கள் இயல்பு சின்ன விரிசல் தானே என விட்டுவிட்டால் அந்த விரிசல் பெரிதாகி வீட்டையே வீழ்த்திவிடும் அந்த விரிசல் வீட்டையே விழுத்திவிடும் விடும் என்ற உண்மை மண்ணோடு கலந்து வாழ்ந்த உங்களுக்கு தெரியாமல் போனது எப்படி உங்கள் நண்பன் என்ற வகையில் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் அன்பு செய்தால் அன்பு வளரும் பகை செய்தால் பகை வளரும் உங்களுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் பகை வளரத் தொடங்கிய போதே அதனை அடைத்துவிட விட என நான் உட்பட பலரும் முனைந்தோம் நடுநிலையாளர் கருத்தை ஏற்காமல் பகை வளர்ப்போர் கருத்தை ஏற்றி இயங்கி என்று பரிதபத்தி நிற்கின்றீர்கள் அரசியல் பற்றி சொன்ன வள்ளுவன் ஒரு தலைவனுக்கு மானமும் குற்றமென்றான் மானம் குற்றமாகுமோ என்ற கேள்வி எழுந்தபோது ஒரே ஆசிரியன் இங்கு மானம் எனப்பட்டது அதிமானத்தை என்று விளக்கம் தந்தான் அதிமானம் என்றால் தான் ஒன்றைச் சொல்லிவிட்டதற்காக அது பிள்ளையென்று தெரிந்த பிறகும் அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதாம் அக்காரியத்தை ஒரு தனிமனிதன் செய்தால் அது அவனது வாழ்வைக் கெடுக்கும் ஒரு தலைவன் செய்தால் அது அவனது இனத்தைக் கெடுக்கும் இலக்கிய நெஞ்சம் கொண்ட உங்களுக்கு இலக்கியங்களினோடு சில உண்மைகளை சொல்லியிருக்கின்றேன் ஒன்று மட்டும் தெளிவாய் தெரிகிறது நீங்களும் சுமந்திரனும் ஓர் இருந்தாலும் இருவரும் கைகோர்த்து இருக்கவில்லை கை முருகித்தான் நிற்கின்றீர்கள் இது அனைவருக்கும் தெளிவாய் தெரிகிறது இதனால் எம் இனத்திற்கு இன்னும் பேராபத்து வெளியே போகிறது எம் மண்ணுக்காய் உயிர் போராளிகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லத் தேவையில்லை அவர்கள் நமது இனத்தின் உயர்விற்காக இளமையை உறவை உயிரை என எத்தனையோ விடயங்களை துறந்தார்கள் அவர்களைப் போற்றி நிற்கின்ற நீங்கள் நம் இனத்திற்காக உங்கள் பகையை துறக்கக்கூடாதா உங்கள் இருவருக்கும் இடையில் இருப்பது தன்மானம் என்கின்ற நூல்வேலிதான் நீங்கள் இருவரும் நினைத்தால் இந்த நூல் வேறியை நிமிடத்தில் அறுத்தறைந்து விடலாம் நேற்றைய நண்பர்கள்தான் இன்றைய பகைவர்கள் அதனால் இன்றைய பகைவர்கள் நாளைய நண்பர்களாகலாம் தேவையென்றால் நீங்கள் இருவரும் மனம் விட்டுப் பேச களம் அமைத்து தர எங்கள் கழகம் காத்திருக்கின்றது இனத்தின் உயர்வு நோக்கியேனும் உங்களின் நட்பு மலரட்டும் காண காத்திருக்கின்றோம் எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா இங்கினம் அன்புள்ள கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் இது வான்வலை வாணியின் வானொலி தமிழ் கழிமுகம் கருத்துக்களம் நன்றி வணக்கம்